ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இதுதான் நம்ம விவசாயம் படிக்கலாம் சேனல். நான் தான் உங்கள் சாமி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எனக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணுங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் சும்மா பெருமைக்காக உண்மையிலேயே சொன்ன மாதிரி பண்ணாங்க. நிறையா பேர் அவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிளேஸ்லேயே போய் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா என்ன என்ன வந்துச்சு? காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலிஃப்ளவர் பக்கோடா அப்படின்னு சொன்னாலே யாருக்குமே பிடிக்குங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் திருவிழா டைம்லன்னா எங்கே பார்த்தாலும் சைடில் விற்பாங்க. பார்த்தாலே நமக்கு எச்சு வரும். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி டேஸ்ட் அங்கே வராதுங்க, ஆனாலும் நம்ம சாப்பிடுவோம். அதாங்க அந்த காலிஃப்ளவருடைய இதேவும் ஸ்பெஷாலிட்டியாகவும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலங்க, நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது பக்கோடாக்க மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கோடா வந்துட்டு ஸ்நாக்ஸிங் மாதிரியும் இல்லை ஏதாவது சைடிஷ் மாதிரியும் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த பக்கோடா இந்த காலிஃப்ளவர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம நம்மளாக சொல்கிறவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டு இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி நடுறாங்க, எப்படி விளைச்சல் வருது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. உங்கள் நேம் முருகேசன். புரியுது. இது உங்கள் தோட்டங்களா? ஆமாம். எத்தனை குழி என்னோட வச்சுக்கோங்க? இது 4 ஏக்கர். 4 ஏக்கர் என்னென்ன நட்டிருக்கீங்க? 4 ஏக்கர் காலிஃப்ளவரு, ஒரு 1.5 ஏக்கர் கத்திரிக்காய், ஒரு 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் கத்திரிக்காய், 2.5 ஏக்கர் காலிஃப்ளவர். ஆமாம். காலிஃப்ளவர் நாற்று மாதிரி நட்டுறீங்களா இல்லை விதை வாங்கி நட்டுறீங்களா? விதை வாங்கி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ரெடி பண்ணி நாற்று வாங்க நட்டோம். ஓ, ஒரு நாற்று என்ன ரேட் வாங்குறீங்க? எனக்கு இந்த நாற்று 1.30 ரூபா. 1.30 ரூபா. ஓகே. இந்த நட்டு எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லான ஸ்டேஜில் வந்து கிடைக்கும்? 90 நாள். 90 நாள். இதுக்கு என்னென்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு ஆரம்பத்தில் யூரியா, டிஏபி, நியூட்ரன், குருணை, அதே மாதிரி ஒரு 6 உரம் தான். 6 உரம். அந்த 6 உரம் நேம் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு டிஏபி, யூரியா, நியூட்ரன், குருணை. செகண்டு 20 20 பொட்டாசு, சல்ஃபேட்டு, நியூட்ரன், குருணை. தேர்டு அம்மோனியா சல்ஃபேட்டு. அப்புறம் ஃபோர்த்து இந்த 19 ஆல்9 13 45 உரம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து எம்ஏபி யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து 20 20 யூஸ் பண்ணுறோம். இப்போது லாஸ்ட்டாக யூரியா, பொட்டாசு, சல்ஃபேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் போடுங்க சார்? நாங்கள் வந்து 1 வீக் ஒரு டைம், ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் போடுவோம். இந்த 6 உரமும் அந்த 10 10 நாள் டிஃப்ரென்ஸில் வந்துட்டு போடுறீங்க? ஆமாம். ஓகே. இப்போ ஒரு காலிஃப்ளவர் என்ன ரேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் விற்கிறீங்க, சேல் பண்ணுறப்ப? இப்போது ஒரு காலிஃப்ளவர் பார்த்தா ஒரு 20 பூ உள்ளது ஒரு மூட்டை 600 ரூபா ரேஞ்சில் வந்துருக்கு. ஒரு மூட்டைக்கு 20 பூ வைக்கிறீங்க, அது வந்துட்டு 600 ரூபா. இன்னைக்கு இது வந்து ஹை ரேட்டு, இந்த ரேட்டு போக மாட்டேன் அடுத்து சொல்ல முடியும். அடுத்து கம்மியாகிடுது, கம்மியாக ஹையஸ்ட் ரேட்டே ஆகும். அப்படி இல்லை, இப்போ டைமில் இந்த நாற்று கிடைக்கல, விதை கிடைக்கலன்றதுனால இந்த ரேட்டு போதும். இல்லை நார்மலாக ஒரு 300 இல்லை 400 ரூபா போதும். இப்போ 600 ரூபாய்க்கு போனால் பரவாயில்ல அப்படின்ற விலை பரவாயில்ல. இந்த டைம் வந்து மழை அதிகமாகி எல்லா இடங்கள்லேயும் பூ அழிஞ்சதுனால இந்த ரேட்டு போயிட்டு. சரி, எந்த மாதம் நட்டிங்க அதை? மார்ச் 1. ஓகே. ஜூலை எடுத்துட்டீங்க? ஆமாம். தண்ணி பாய்ச்சறது எப்படி பாய்ச்சறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு நடவு தண்ணி பாய்ச்சுவோம், அன்னைக்கே நடவு நட்டுருவோம். அதுக்கடுத்து ஒரு 3 தண்ணி கங்கலா பாய்ச்சுவோம், 2 நாள் விட்டு அப்படி பாய்ச்சுவோம். 10வது நாளில் களை எடுத்துட்டு அடுத்து 14வது நாளில் ஒரு மருந்து அடிச்சுட்டு அப்புறம் உரம் போடுவோம். டிஏபி, யூரியா, நியூட்ரன், குருணை போடுவோம். அது அதே மாதிரியும் கண்டினியூஸ். ஆமாம், கண்டினியூஸாக வந்து ஒரு 15 டேஸ் கேட்போகிறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 3 வாரம் 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் கொடுப்போம். மொத்தம் வந்து இதுக்கு ஒரு 4 5 களை வெட்ட வேண்டியிருக்கும். களை வெட்டலை. அந்த 2.5 ஏக்கருக்கு நீங்கள் எத்தனை ஆள் விட்டுறீங்க களை வெட்டுறதுக்கு? ஒரு டைம் எனக்கு ஃபஸ்ட் டைம் களை வெட்டுறதுக்கு ஒரு டைம் களை வெட்டி உர வச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு 70 லேருந்து 80 ஆள் ஆகும். 80 ஆள் ஒரு டைமிங். ஒரு தடவைக்கு களை வெட்டி உரம் போடுறது எடுத்துக்கிட்டு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 80 ஆள் தேவைப்படுது.
ஓகே, இதில் உங்களுக்கு லாபம் வருதுன்றீங்களா இல்லை நஷ்டம் வருது அப்படின்னு? இப்போ தான் நான் பயந்து எடுத்திருக்கா, ஏதோ எடுத்து முடிச்சா தானே தெரியும் லாபமாக நஷ்டமா. அப்போது எல்லாமே ஒரே மாதிரி காய் பூக்காதுங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம். ஆமாம், அது ஒரு டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேஜில் பூ வரும், அதுக்கடுத்து கண்டினியூவாக எடுக்கலாம். ஆனால் முருகன் சார் வந்து இந்த காலிஃப்ளவர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்டாருங்க. இவர் வந்து ஒரு விவசாயி கிடையாது, இவர் வந்து எம்ஏ எம்எட் படித்த ஒரு பிடி மாஸ்டர். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வேலையில் சம்பாதிக்க முடியல அப்படின்றதுக்காக இப்படி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இறங்கி அவர் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் கொஞ்சமாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு விவசாயத்தை கையாண்டுருக்காருங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அக்ரிகல்ச்சரை ஒரு ஃபீல்டை நினச்சி கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இட் வில் பி சக்ஸஸ். அண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாமி யுவராஜ். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.